அனைவருக்கும் வணக்கம். 12வது வகுப்புல இயல் 5ல மதராசப்பட்டினம் இந்த தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆற்றங்கரை நகரங்கள் அந்த காலத்துல செழிப்பு வளர்ந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப இருக்கிற மாதிரி போக்குவரத்து வசதிகள், அதாவது ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸு, இந்த ஃப்ளைட் ஃபெசிலிட்டிஸு, டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் அப்ப கிடையாது. அப்ப எல்லாமே எப்படின்னா படகுகள் மூலமா தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போய் விற்பாங்க. அந்த மாதிரி தான் வர்த்தகம் நடந்துட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் துறைமுகங்களிலிருந்து படகுகள் மூலமா தான் விற்பனை வந்து நடக்கும். அந்த மாதிரி விற்பனை நடந்த மிக சிறப்பான ஒரு நகரம் அப்படின்னா எது அப்படின்னா நம்ம சென்னையை சொல்லலாம். 3 நூற்றாண்டுகளாக, அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆக்குபை பண்ணி 3 நூற்றாண்டுகளாக அவங்களுடைய கைவசம் அதை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வர்த்தகம் எல்லாமே சென்னை மூலமா தான் நடந்துட்டு இருந்தது. இதுதான் வந்து நுழைய முன் பகுதி. இப்போ பாடத்துக்குள்ள போலாம். நகரங்கள் சமூகத்துடைய பண்பாட்டுடைய கூறுகள்ல முதன்மையானது அப்படின்னு நமக்கு தெரியும். தென்னிந்தியாவில் நுழைவு வாயில் எது அப்படின்னு சொன்னா அது வந்து சென்னை தான். தென்னிந்தியாவுடைய நுழைவு வாயில் எது அப்படின்னா சென்னை தான். இந்த இடத்துல சென்னையை சுற்றியும் வந்து நிறைய நகரங்கள் இருக்கு, கிராமங்கள் இருக்கு, சின்ன சின்ன சிற்றூர்கள் இருக்கு. இருந்தாலும் சென்னைக்கு போயிட்டு அங்க வர்த்தகமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் செஞ்சுட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போறவங்கள இன்னும் கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மிக சிறப்பான நகரம் தான் சென்னை அப்படிங்கிறது. இந்தியால முதன்மை நகரங்கள்ல ஒன்றாக இந்த சென்னை, தமிழகத்துல தலைநகரமாகவும் இந்தியாவில் முதன்மை நகரமாகவும் இந்த சென்னை வந்து விளங்குது. சென்னையுடைய வளர்ச்சியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சென்னை எப்படி எல்லாம் வளர்ந்தது அப்படின்றத பத்தியும், ஆரம்ப காலகட்டத்தில் சென்னை எப்படி இருந்தது அப்படின்னும், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறமா சென்னை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறினது அப்படின்னும், இன்றைய காலகட்டத்தில் சென்னை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் நாம இந்த பாடத்துல படிக்க போறோம். சென்னையில தொன்மை எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கும் பொழுது, இன்றைய அளவுல நம்ம சென்னை அப்படின்ற சொல்லப்பட்ட பகுதி வந்து அதோட சுற்றுப்புறங்களும் வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துல இருந்து மனிதன் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருந்திருக்கு. அதாவது சென்னை அப்படின்றது இப்ப நம்ம வந்து நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு நகரமா தான் நம்ம பாக்குறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு ஆரம்ப காலத்திலேயே வந்து அந்த பகுதிகள்ல வந்து கிராமமா இருந்தது. அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்களுடைய அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் என்னெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றத பத்தி நமக்கு அதுல தெரிய வருது. மனித நாகரத்துடைய பழமையை வந்து 100,000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது, அத்திரம்பாக்கம், குடியம் இந்த மாதிரி பகுதிகளில் அகழ்வாழ்வு பணி மேற்கொண்டிருக்காங்க. அந்த பகுதிகளில் மக்கள் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பத்தி நமக்கு அந்த தோண்டி எடுக்கப்பட்ட அந்த அகழ்வாழ் மூலமாக நமக்கு தெரிய வருது. அங்கு ஓடக்கூடிய கொற்றலை ஆற்றுப்படுகை, என்ன என்ன ஆற்றுப்படுகை, சென்னைக்கு அருகில் ஓடக்கூடிய ஆற்றுப்படுகை வந்து கொற்றலை ஆற்றுப்படுகை. மனித நாகரிகத்துடைய முதன்மையான காலங்கள்ல ஒன்று இந்த கொற்றலை ஆற்றுப்படுகை அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம பல்லாவரத்துல அகழ்வாறு செய்யும் பொழுது நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு. கல் கோலாடி, அதுக்கப்புறமா அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. இது வந்து வரலாற்றுல ஒரு திருப்பு முனை ஏற்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் இந்த மாதிரி இடங்கள்ல கிடைச்சிருக்கிற தொல் பழங்கால மானுட எச்சங்கள், அதாவது மனிதர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் இந்த பகுதியில பழமையை நமக்கு வந்து உணர்த்துது. அந்த காலத்துல எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது அகழ்வாய்ச்சி மூலமாக நமக்கு தெரிய வருது. இன்னைக்கு சென்னையில ஒரு பகுதியாக இருக்கிற மயிலாப்பூர், சென்னையில ஒரு பகுதி மயிலாப்பூர், அது வந்து கிபி 2வது நூற்றாண்டுல தாலமி அப்படின்ற ஒரு மல்லியர்பா அப்படின்ற ஒரு துறைமுகமாக கட்டப்பட்டுள்ளது. தாலமி அப்படின்றவரால 2வது நூற்றாண்டுல மல்லியர்பா அப்படின்ற ஒரு துறைமுகமாக இத வந்து சொல்லியிருக்காரு. தாலமி வந்து புவியியல் அறிஞர் தாலமி. இவர் வந்து மல்லியப்பா, அதாவது சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற மயிலாப்பூரை மல்லியர்பா அப்படின்னு துறைமுகமா அவர் வந்து சொல்லியிருக்காரு. சென்னை நகரத்துடைய பழமையான கோயில்கள் என்னென்ன கோயில்கள் இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு கூட அது வந்து சிறப்பு வாய்ந்த கோயில்களாக தான் இருக்கு. திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லை காயில் வாயில் இந்த மாதிரி இருக்கிற கோயில்கள் வந்து பாடல் பெற்ற 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தலங்களாக இருந்திருக்கு. பல்லாவரத்தில் இருக்கிற பல்லவர் குடைவரை, அதாவது அந்த கோயில்கள் வந்து முதலாவது மகேந்திரன் காலத்துல
அமைக்கப்பட்டதுதான். பல்லாவரத்தில் இருக்கிற பல்லவர் குடைவரை கோயில்கள் யாருடைய காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னா, முதலாவது மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்துல கட்டியிருக்காங்க. இங்க இங்க இருக்கிற கல்வெட்டுகள் சென்னையில கிடைச்சிருக்கிற பழமையான கல்வெட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். திருவல்லிக்கேணியில இருக்கிற நந்திவர்மன் கல்வெட்டும் பல்லவர் ஆட்சியில இந்த பகுதி சிறந்திருந்தது அப்படின்ட்டு தெரியுது. அப்போ பல்லவர்களுடைய ஆட்சி வந்து சென்னையில இருக்கிற திருவல்லிக்கேணி வரைக்கும் பரவி இருந்தது அப்படின்ற இந்த கல்வெட்டுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்துடலாம். இந்த பாக்ஸ்ல வள்ளல் பச்சையப்பர் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி தான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பச்சையப்பர் வந்து கூவம் ஆறு இருக்கு இல்லையா, அந்த கூவம் நதிக்கரையில குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல வந்து கடவுள் வழிபாடு செஞ்சாரு அப்படின்றது அவருடைய நாட்குறிப்புல அவர் வந்து குறிச்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி பாரதிதாசன் வந்து பக்கின்கால் கால்வாயில குளிச்சுட்டு மயிலை சீனி வேங்கடசாமி ஜீவானந்த இவங்க எல்லாருமே பாரதிதாசனுடைய நண்பர்கள், இவங்களோட சேர்ந்து படகு பயணம் செஞ்சிருக்காரு. அத வந்து பாரதிதாசன் ஒரு பாடலாவே பாடியிருக்காரு. என்ன பாடல் அப்படின்னா, சென்னையில ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும், அன்னதில் தோணிகள் ஓடும், அதுல வந்து தோணிகள் ஓடும், எதில் அன்னம் மிதப்பது போல, அதாவது அன்னம் வந்து மிதக்கிற மாதிரி, அதாவது அந்த நதிக்குள்ள அன்னங்கள் மிதக்கிற மாதிரி தோணிகள் ஓடும், என்னரும் தோழரும் நானும், என்னுடைய தோழர்களும் நானும் ஒன்றன்றி அமர்ந்துட்ட பின் ஒன்னால ஒன்னா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா, அந்த படகுல நானும் என் நண்பர்களும் ஒன்னா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த தோணி சென்னையை விட்டது தோணி, பின்பு தீவிரப்பட்டது வேகம், சென்னையை விட்டுட்டு வேகமா போகுது அப்படின்றத அவர் வந்து பாரதிதாசன் குலவர் இல்லையா பாடலா பாடியிருக்காரு. மாவழிப்புற செலவு அப்படிங்கிற தலைப்புல கவிதையாக்கப்பட்டிருக்கு இந்த பாடல். எதுல வந்து கவிதையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மாவழிப்புற செலவு அப்படின்ற தலைப்புல கவிதையாக்கப்பட்டிருக்கு. அடுத்து சேத்துப்பட்டு. சேத்துப்பட்டு அப்படின்றது சேற்றுப்பட்டு, சென்னையில இருக்கிற பகுதி சேத்துப்பட்டு இருக்கு இல்லையா, அது வந்து சேற்றுப்பட்டு. மற்ற பகுதிகள் எல்லாம் நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் இந்த மாதிரி பகுதிகள் வந்து கிழக்கிந்திய நிறுவனத்துல கால் பதிக்கிறதுக்கு 400 வருஷங்களுக்கு முன்னாடியே, அதாவது 12-13 நூற்றாண்டுகள்ல புகழ்பெற்ற கிராமங்களா இருந்துச்சு. எதது எந்தெந்த பகுதிகள் கிராமங்களா இருந்தது அப்படின்னா, சேற்றுப்பட்டு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் இதெல்லாமே கிராமங்களா இருந்தது 12-13 நூற்றாண்டு காலங்கள்ல. அயலவர் குடியேற்றம் பத்தி பாக்கலாம். இந்தியால செல்வ செழிப்பு நல்லா இருந்தது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால வெளிநாட்டவர் எல்லாமே வந்து பிசினஸ் பண்றதுக்காக நம்மளுடைய இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்கல முதல் முதல்ல வந்தது யார் அப்படின்னா, போர்ச்சுகீஸ்ல தான் வந்திருக்காங்க. அந்த போர்ச்சுகீஸ்ல கூட முதல் வந்தவர் வாஸ்கோடகாமா. இவர் தான் வந்து கேரளால இருக்கிற கள்ளிக்கோட்டைக்குள்ள நுழையிறாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பிசினஸ்க்காக நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள வந்தவங்களை யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, போர்ச்சுகீசியர் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் வந்திருக்காங்க, அதுக்கடுத்து வந்து ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாருமே இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. இது வந்து படகு போக்குவரத்துக்கான பிக்சர் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அதாவது இந்தியாவுக்கு வந்து வணிகத்தை மேற்கொண்டிருக்காங்க. மயிலாப்பூருக்கு வடக்குல சில குப்பங்கள் மட்டும்தான் இருந்த மணல் வெளியை கிழக்கிண்ட வணிக நிறுவனத்தினர் அலுவலர்கள் பிரான்சிஸ் டே, மயிலாப்பூருக்கு வடக்கு பகுதியில சில குப்பங்கள் மட்டுமே இருக்கிற இடத்தை அலுவலர் யாருன்னா, கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் பிரான்சிஸ் டே ஆங்கிலேயர்கள் குடியேற்றத்துக்கான இடமாக தேர்ந்தெடுக்கிறாரு. யார் வந்து மயிலாப்பூருக்கு வடக்குல இருக்கிற பகுதிகளை ஆங்கிலேயர்கள் வந்து வணிக நிறுவனத்துக்காக தேர்ந்தெடுத்தது அப்படின்னா, பிரான்சிஸ் டே தேர்ந்தெடுத்திருக்காரு. அன்று அந்த பகுதியில ரெண்டு புறமும் கூவம் ஆறு வந்து ஓடி இருக்கு. திருவல்லிக்கேணி ஆறு அப்படின்னு அதனை சொல்லுவாங்க. கூவம் ஆற்றுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, திருவல்லிக்கேணி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த விஜயநகர இந்த அடுத்து பாக்கலாம். இந்த பாக்ஸ்ல முதல்ல பாத்துக்கலாம். சென்னையில நீர்நிலைகளும் வடிகால்களும் இந்த பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் எப்பவுமே வந்து டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்கெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ஒன் வேர்டு ஃபில்அப் சூஸ்ல இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இதனால பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா பாத்துக்கோங்க. சென்னை, வட சென்னை, கொற்றலையாறு, மத்திய சென்னைக்கு கூவம்,
தென்சென்னைக்கு அடையாறு, அதற்கு கீழே இருக்கிற பாலாறு, இந்த நான்கு ஆறுகளுமே இணைக்கக்கூட ஒரு கால்வாய் தான் பக்கிங்காய் கால்வாய் மற்றும் காட்டன் கால்வாய், குருவகம்பாக்கம் கால்வாய், ஓட்டேரி நல்லா அப்படின்னு 18 பெரிய ஓடைகள், 540 மேம்பட்ட சிறிய ஓடைகள் அப்படின்னு இயற்கையாக அந்த காலத்துல வடிகால்களை வந்து கொண்டிருந்தது. மழை நீர் சிறிய ஓடைகள் வழியாக பெரிய ஓடைகளுக்கு போகும். எப்பவுமே வந்து மழை நீர் வந்து தெருவில் இருக்கிறதெல்லாம் கூட அப்படியே சேர்ந்து ஓடைக்கு போகும் இல்லையா, அந்த மாதிரி சிறிய ஓடைகள் வந்து பெரிய ஓடைகளுக்குள்ள போய் சேர்ந்துடும். ஆறுகள் வந்து கடல்ல போயிட்டு சேரும். இந்த மாதிரி இயற்கை குடித்த வடிகால்களை நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்துல சென்னையில எல்லாமே பிளாட்டா மாறி இருக்கு. அடுத்து இதோட கண்டினியூ பார்க்க போறோம். இந்த பகுதி சிறந்து விளங்கியது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இதோட கண்டினியூ தான் இது. உள்ளூர் ஆளுநர்கள் அதாவது பிரான்சிஸ் இருக்கா இல்லையா, அவருடைய ஆட்சியில உள்ளூர் ஆளுநர்களாக சென்னப்பருடைய ரெண்டு மகன்கள் கிட்ட இருந்து பிரான்சிஸ் ஒரு நிலத்தை வந்து வாங்குறாரு. எப்ப வாங்குறாரு அப்படின்னா 22/8/1639 பிரான்சிஸ் நிலத்தை விலைக்கு வாங்குறாரு. யார் கிட்ட இருந்து வாங்குறாரு அப்படின்னா சென்னப்பருடைய ரெண்டு பசங்க கிட்ட இருந்து வாங்குறாரு. கிழக்கிந்திய நிறுவனத்துடைய நுழைவுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வந்து வணிகத்திற்காக நகரம் வந்து சீரமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அங்க வந்து ஜார்ஜ் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டுறாங்க. கோட்டை சுற்றி வந்து கிராமமும் இணைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சி ஏற்படுது. இதுதான் வந்து ஜார்ஜ் கோட்டை. நகரம் உருவாக்கம், சென்னையில நகரம் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கும் பொழுது, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ள வீடுகள் இருந்த பகுதி வெள்ளையர் நகரம் அப்படின்றோம். ஜார்ஜ் கோட்டைக்குள்ள வீடுகள் இருக்கிற பகுதி ஆங்கிலேயர்கள் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்களுடைய அலுவலர்கள், அவங்களுடைய ஊழியர்கள், அவங்களுடைய அதிகாரிகள் எல்லாமே ஜார்ஜ் கோட்டைக்குள்ள இருப்பாங்க. ஜார்ஜ் கோட்டைக்கு வெளியில இருக்கிற கிராமங்கள் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்மளுடைய தமிழக மக்கள் இருந்தாங்க. அவங்க வந்து கருப்பு நிறத்துல இருக்கிறதுனால கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. அப்போ ஜார்ஜ் கோட்டையில இருக்கிற எல்லாமே வந்து வெள்ளையர் நகரம் அப்படின்னும், அந்த கருப்பர்கள் இருக்காங்க இல்லையா ஜார்ஜ் கோட்டைக்கு வெளியில, அது வந்து கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. இந்த கருப்பர் நகரமும் வெள்ளையர் நகரமும் இணைந்த பகுதி தான் மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லப்படுது. கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலுமே துணி வணிகத்தை தான் செஞ்ச காரணத்தினால இந்தியாவில பல பகுதிகளில் இருந்து நெசவாளர்கள் சென்னைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா துணி பிசினஸ் தான் சிறப்பான முறையில இங்கிலாந்துல இருந்துச்சு, அந்த பிசினஸ் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்போ சென்னையில வண்ணாரப்பேட்டை இருக்குது இல்லையா, இந்த வண்ணாரப்பேட்டை அப்படின்னு பேர் எதுக்கு வருது அப்படின்னா வண்ணத்துக்காரன் பேட்டை, வாஷர்மேன் பேட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த துணி துவைக்கிறவங்க இருக்கிறதுனால துணியை வந்து வெள்ளையாக தோய்த்து எடுக்கிறதுனால வண்ணாரன் பேட்டை அப்படின்ட்டு அதுக்கு பேர். சிந்தாதிரி பேட்டை, சிந்தாதிரி பேட்டை அப்படின்னா தறி நெய்யறவங்க சிந்தாதிரி பேட்டையில இருப்பாங்க, சின்ன தறி பேட்டை அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த மாதிரியான பகுதிகள் வந்து தோன்றுது. ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவல்லிக்கேணி, பிரசைவாக்கம், தந்தையார்பேட்டை, திருவொற்றியூர் இது எல்லாமே முதல்ல கிராமங்களும் இதோட இணையுது. வட சென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் அப்படின்னா, வட சென்னை பகுதிகள் என்ன சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா மதராசப்பட்டினம் அப்படின்னா, தென் சென்னை பகுதிகள் சென்னைப்பட்டினம் அப்படின்னு அழைச்சாங்க. ஆங்கிலேயர்கள் இந்த ரெண்டையும் இணைச்சு மதராஸ் அப்படின்னு அழைச்சாங்க. அதாவது வட சென்னை பட்டினத்தையும் தென் சென்னை பட்டினத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆங்கிலேயர்கள் மதராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. இதுதான் வந்து நாள் போக்கில் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இப்போ வந்து சென்னையாக மாறி இருக்கு. நகராட்சி மாகாணம் எப்படி இருந்தது சென்னையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1646 கணக்கெடுக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை வந்து 19,000 இருக்காங்க சென்னையில. இந்த வளர்ச்சியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் 1688 சென்னை நகராட்சி உருவாக்குறாங்க. அதாவது மக்கள் தொகை அதிகம், அந்த கணக்கெடுப்பு வச்சுதான் வந்து நகரம் கிராமம் அப்படின்னு பிரிப்பாங்க இல்லையா, இங்க இருக்கிற மக்கள் தொகையை வந்து கணக்கில் எடுத்துதான் சென்னை மாநகராட்சி 1688 உருவாக்குறாங்க. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி செய்யறதுக்கு வசதியாக தென்னிந்தியால பெரும்பாலான பகுதிகளை வந்து உள்ளடக்கிய பகுதி சென்னை மாகாணத்தை உருவாக்குது. இந்த சென்னை மாகாணத்துடைய முதல் தலைவர் யாரு அப்படின்னா எலியேல். சென்னை மாகாணத்துடைய முதல் தலைவர் யாரு அப்படின்னா எலியேல். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த பேர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன் வேர்டு ஃபில்அப் இதுலாம் கேட்பாங்க.
அவரை தொடர்ந்து தாமஸ் பிட்ச், இவர் வந்து சென்னை மாகாணத்துடைய தலைவரா வராது. அந்த எலியேஸ்க்கு தொடர்ந்து சென்னை மாகாணத்துடைய தலைவரா வர்றது யார் அப்படின்னா தாமஸ் பிட். தாமஸ் பிட் ஆட்சி காலத்தை சென்னையுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றோம். யாருடைய ஆட்சி காலத்துல சென்னை மாகாணத்துடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா சென்னை பிட், இவருடைய ஆட்சி காலத்துலதான் பொற்காலம். தாமஸ் பிட்டுடைய ஆட்சி காலத்துல தான் சென்னை மாகாணத்துடைய பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவர் வந்து பல பகுதிகள் வந்து சென்னையோட இணைக்கிறாரு. ஆங்கிலேயர்களுடைய அதிகார மையமாக இருந்த இந்த நகரம் ஆங்கிலேயர்கள் எதிர்த்த விடுதலை இயக்கத்தாருக்கும் முதன்மை களமாக தான் இது வந்து இருந்தது. ஆங்கிலேயர்களுக்கு எப்படி முதன்மை நகரமாக இந்த சென்னை இருந்ததோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிறவங்களும் சென்னைக்கு வந்து முகாம் போட்டு அங்க வந்து கூட்டங்கள் நடத்துவாங்க ஆங்கிலேய எதிரிகளுக்கு எதிராக. அறிவுடைய நகரம், இதை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு சென்னையில வந்து புகழுக்கு சான்றாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னா நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 18வது நூற்றாண்டுலயே சென்னையில ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கிற நிறுவனங்கள் வந்துருச்சு. அதே மாதிரி 1815 புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஆசியாவில முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி, அதாவது இங்கிலீஷ் சொல்லி தராங்க இல்லையா, அதுதான் அது வந்து புனித மேரி தேவாலயம். எப்ப உருவாகுது அப்படின்னா 1815 உருவாகுது. அதே மாதிரி 19வது நூற்றாண்டுல நிறைய பள்ளிகள் வந்து அதிகமாகுது. 1812 உருவாகுது சென்னை கோட்டை கல்லூரி. சென்னை கோட்டை கல்லூரி எப்ப உருவாகுது அப்படின்னா 1812 உருவாகுது. 1837 தொடங்கப்பட்ட கிறிஸ்துவ கல்லூரி, கிறிஸ்துவ கல்லூரி சென்னை கிறிஸ்டியன் காலேஜ் சொல்றோம் இல்லையா, அந்த கல்லூரி எப்ப தொடங்குறாங்க அப்படின்னா 1837 தொடங்குறாங்க. 1840 உருவானது பிரசிடென்சி காலேஜ், இப்ப நம்ம பிரசிடென்சி காலேஜ் சொல்றோம் இல்லையா, அந்த பிரசிடென்சி காலேஜ் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1840 ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதே பிரசிடென்சி காலேஜ் தான் வந்து நேஷனல் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல்வேறு தென்னிந்திய பல்கலைக்கழகங்கள் வேறாக இருந்துட்டு வருது. 19வது நூற்றாண்டுடைய அறிவு புரட்சியில பெரும் பங்காற்றிய சென்னை பல்கலைக்கழகம் 1857 உருவாக்கப்பட்டது. 1914 பெண்களுக்கு அப்படின்னு தொடங்கப்பட்ட ராணி மேரி கல்லூரி, குயின் மேரிஸ் காலேஜ் சொல்றோம் இல்லையா, அந்த குயின் மேரிஸ் காலேஜ் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1914 ஸ்டார்ட் பண்றாங்க. ஆங்கிலேயர்களுடைய நிதி உதவி இல்லாம இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் தான் பச்சையப்பன் கல்லூரி. இந்த பச்சையப்பன் கல்லூரி யார் உருவாக்குறது அப்படின்னா இந்தியர் ஒருத்தர் உருவாக்குறாரு, அவர் பேர் தான் அந்த பச்சையப்பன். ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து பண உதவி எதுவுமே இல்லாம உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் இந்த பச்சையப்பன் கல்லூரி. இதுல வந்து நிறைய பேர் இந்த பச்சையப்பன் கல்லூரியில படிச்சிருக்காங்க. இதுல அண்ணாவும் ஒருத்தர், சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லப்பட்டவர், சிறந்த மாணவராக அந்த கல்லூரியில இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மருத்துவ கல்லூரி, ஆசிரிய பயிற்சி கல்லூரி, உடல் பயிற்சி கல்லூரி, கவின்கலை கல்லூரி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி, இந்த மாதிரி நிறைய சென்னையை சுத்தி அமைஞ்சிருக்கு. 19வது நூற்றாண்டுல கல்வி வளர்ச்சியில உடனிழவான அச்சு பரவல், நாளிதழ் பெருக்கம், இதெல்லாம் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் வந்ததுனால நிறைய பேர் புக்கு வந்து ப்ரெஸ் பண்ண பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய இதழ்கள் வந்து வெளியான உடனே அறிவு பெருக்கம் வந்து ஏற்படுது. அடுத்து இந்த பாக்ஸ்ல இருந்து பாத்தலாம், இந்தோ சரசானி கட்டடக்கலை, இதை பத்தி பார்க்க போறோம். இது வந்து முகலாயர்களுடைய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டதா இந்தோ சரசானி கட்டிடக்கலை அப்படிங்கிறது. இந்த பணியில 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டிடம் சேப்பாக்கம் அரண்மனை. இந்த சேப்பாக்கம் அரண்மனை எப்ப கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னா 1768 கட்டி முடிக்கப்பட்டது. எந்த பாணியில அந்த கட்டிட அமைப்பு இருந்தது அப்படின்னா முகலாயர் கட்டிடக்கலை, பிரிட்டானிய கட்டிடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி, இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த சேப்பாக்கம் அரண்மனை உருவாக்குறாங்க. இந்த சேப்பாக்கம் அரண்மனை எப்ப உருவாக்குறாங்க அப்படின்னா 1768 உருவாக்குறாங்க. சென்னையில புகழ்பெற்ற கட்டிடங்கள் எது அப்படின்னா மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் பில்டிங், விக்டோரியா அரங்கு, இது எல்லாமே சரசான கட்டிடக்கலையுடைய சிறப்பு கூறுகள். அறிவு வளர்ச்சிக்கு துணை நிற்குது. இதுதான் வந்து தமிழ் சமூகம் அறிவுத்துறையில பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட ஒரு காலகட்டம். அடுத்து பண்பாட்டு அடையாளங்களை பத்தி பார்க்கலாம். சென்னை நகர்ல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வரலாறு இருக்கும். என்னென்ன அப்படின்னா
எண்ணிக்கையில் அடக்குதல் மிகவும் கடினம். இது எல்லாமே எப்படி அப்படின்றது சொல்றது ரொம்ப கஷ்டம். இருந்தா கூட இந்திய சரசாணி கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் இன்னைக்கு வரைக்கும் அது சென்னையில் இருந்துட்டு இருக்கு. ஆவணங்களை முறையாக கையாளுகின்ற பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் சரசாணி கட்டிட முறையில அமைஞ்சிருக்கு. இது வந்து இன்று தமிழ்நாடு ஆவண காப்பம் அப்படின்னு சொல்லப்படுது. மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் சரசாணி கட்டிட பாணியில அமைஞ்சிருக்கு. அதை வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென்னிந்திய வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் பேருதவியா இருக்கிறது எது அப்படின்னா எழும்பூர் அருங்காட்சியகம் எக்மோர்ல இருக்கிற மியூசியம் தான். இது வந்து புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம் சென்னையில இருக்கிற அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கு. இந்தியால முதல் பொது நூலகம் எது அப்படின்னா கன்னிமார நூலகம். இந்தியாவில இருக்கிற முதல் பொது நூலகம் எது அப்படின்னா அது வந்து கன்னிமாரா நூலகம். நவீனமாக வளர்ந்து வர்ற பெரிய நூலகம் கூட இந்த கன்னிமார நூலகம். இந்திய திரைப்படத்துறையில வளர்ச்சியில பெரும் பங்காற்றிய சென்னை திரைப்பட தொழில் சார்ந்த இடங்கள் திரையரங்கம் இது எல்லாமே இங்க குறிப்பிடத்தகுந்த அடையாளம். அடுத்து போக்குவரத்தை பத்தி பாக்கலாம். நடந்து செல்ற பாதைகளும் சரி மாட்டுவண்டிகள் செஞ்சிட்டு இருந்த பாதைகளும் இருந்த சென்னை இப்ப எல்லாமே மாறிடுச்சு. இப்ப வந்து என்னெல்லாம் மாற்று வந்திருக்கு அப்படின்னா அண்ணா சாலைக்கு மவுண்ட் ரோடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக மதராசப்பட்டினத்துல மற்றொரு முக்கியமான சாலை வந்து பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை பூந்தமல்லி ஹைரோடு சொல்றோம் இல்லையா. அதான் 1856 தென்னிந்தியால முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. ராயபுரத்துல இருந்து அமைக்கப்படுது. ராயபுரம் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்டு தொடர்ந்து சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம் எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் உருவாகுது. சென்னை நகர வீதிகளில் ட்ரம் வண்டிகள் இயங்குறாங்க. அதுக்கப்புறம் 19 நூற்றாண்டுல பெரும் வளர்ச்சி அடையுது. சென்னை துறைமுகம் உலக நாடுகளை தமிழகத்தோட இணைக்கிற பன்னாட்டு விமான நிலையம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருந்தது. ஆரம்ப காலத்துல இருந்த சென்னை எல்லாமே மாறி இப்ப நல்ல வளர்ச்சி அடைந்த சென்னையாக உருவாகி இருக்கு. ஏறத்தாழ 300 வருஷம் காலமாக இருந்த உறவு 1947 ஆகஸ்ட் மாசம் 15 தேதி முடிவுக்கு வருது. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து 300 வருஷ காலம் நம்மளுடைய நாட்டை கைப்பற்றிருந்தாங்க இல்லையா. அது வந்து என்னைக்கு நம்ம கிட்ட மறுபடியும் திருப்பி கொடுக்கறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1947 ஆகஸ்ட் மாசம் 15 தேதி திருப்பி கொடுக்கறாங்க. நம்முடைய சென்னை இன்னைக்கு சென்னை வெறும் நகரம் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கற ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு. எத்தனையோ பேர் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. சென்னையை நம்பி வந்தவங்க ஏமாந்துதான் சரித்திரமே கிடையாது. எப்படி இருந்தாலும் சென்னையை வந்து வாழ வச்சிருக்கு. எத்தனையோ திரைப்படத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, எத்தனையோ கணித்துறை சேர்ந்தவங்க இருக்காங்க, அலுவலர்கள் இருக்காங்க, தொழில் வல்லுநர்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து நேரடியான முறையிலையோ மறைமுகமான முறையிலையோ வேலையை கொடுத்து ஊக்குவிச்சுட்டுதான் இந்த சென்னை வந்து இருக்கும். அது இல்லாம சாப்ட்வேர் லெவல்ல இந்திய அளவுல மென்பொருள் ஏற்றுமதியில முன்னணியில இந்த சென்னை முன்னணி பொருட்களை வந்து உருவாக்குற ஒரு மையமாக இன்னைக்கு அளவுல இருக்கு. ஒரு நகரம் உலகம் புகழ்பெற்றுவதற்கு ஒரு தொன்மையான சிறப்புடையதா இருக்கணும், தொழில் வளம் மிகுதியா இருக்கணும், இந்த மாதிரி சிறந்த குடிமக்களை கொண்டிருக்கணும், துறைமுக வசதியா இருக்கணும், வணிகம் நல்லா நடக்கணும், இதோட நவீன தொழில்நுட்ப வசதிகள் வந்து அதிகமா இருக்கணும். இது எல்லாமே இருந்தாதான் புகழ்பெற்ற சிறந்த நகரமாக விளங்க முடியும். சென்னை மாநகர் மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு நகரத்துக்குமே வரலாறும் வடிவழகும் இருக்கும். சென்னை போன்ற ஒரு மாநகரத்துக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு தனித்துவமான அமைப்பு வரலாற்றங்களை வந்து அழியாம நம்ம பாதுகாக்கிற செயல்பாட்டில் தான் இருக்கு. அடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பார்த்தோம்னா சென்னை நூலகங்களை பத்தி கொடுத்துருக்காங்க. சென்னையில இருக்கிற பழமை அறிவு புரட்சி இதுக்கு அங்கமாக இருக்கிறது என்னன்னா நூலகங்கள் தான். சென்னை இலக்கிய சங்கம் 1812 கோட்டை கல்லூரியுடைய இறைவாகன உருவாக்கப்பட்ட அந்த நூலகம் வந்து அரிய பல நூல்களை கொண்டு இந்தியாவில பழமையான நூலகங்களை ஒன்னா இது அமைஞ்சிருக்கு. கன்னிமர நூலகம் 1860 அருங்காட்சியத்துடைய அங்கமாக இந்த நூலகம் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த நூலகம் இந்தியாவில முதல் பொது நூலகம். இந்தியாவில முதல் பொது நூலகம் எது அப்படின்னா கன்னிமர நூலகம். இந்த கன்னிமர நூலகம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1860 ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து கீழ் திசை சுவடிகள் நூலகம். காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை வந்து அடிப்படையாக வச்சுட்டு 1869 உருவாக்கப்பட்ட அந்த நூலகம் தான் கீழ் திசை நூலகம் அப்படிங்கிறது. இந்த கீழ் திசை நூலகம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 1869 ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல நிறைய தொகுப்புகள் இருக்கு. என்னென்னா ஓலைச்சுவடிகள் இருக்கு, தாள்கள் இருக்கு, சுவடிகள் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு. இது மாதிரி ஏராளமான தொகுப்புகளை இந்த கீழ் திசை சுவடிகள் நூலகத்துல இருக்கு.
அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2010 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த நூலகம் வந்து ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். தமிழாழ்வு நூலகங்கள் சிறந்த நிலையில் தமிழாழ்வு நூல்களை கொண்ட உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் நூலகம், ரோஜா முத்தைய ஆராய்ச்சி நூலகம், மறைமலடிகள் நூலகம், செம்மொழி தமிழாழ்வு நூலகம், உவேச நூலகம், இது எல்லாமே தமிழாழ்வு நூலகங்களில் முக்கியமானது. இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ஒரு திட்டமிட்ட நகரம் அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னையை சொல்லலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது மதராசப்பட்டினம் இந்த பகுதியை முடிஞ்சிருது. நாளைக்கு கிளாஸில் வேறு ஒரு புது லெசன் பற்றி பார்க்கலாம். நன்றி.